ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் விஜய் டிவி தொலைக்காட்சியில தொகுப்பாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இவங்களுடைய பெரும் ஞாபகத்துக்கு வரும் அவங்க தான் திவ்யதர்ஷினி அப்படின்ற டிடி இவங்க தன்னுடைய சின்ன வயதுல இருந்தே வந்துட்டு தொகுப்பு வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க பல நிகழ்ச்சிகளை அது மட்டுமல்ல ஏகப்பட்ட இவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அதனாலேயே நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இவங்க ரொம்ப நெருக்கமாகவும் வழங்குவாங்க சோ இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுடலாம் ஆனா இவங்களுடைய இந்த தொகுப்பாளனி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு உச்ச நட்சத்திரமாக தான் தற்போது வரைக்கும் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குனே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் இப்ப வரைக்கும் பயங்கர ஆக்டிவா இருக்கும் அவ்வப்போதும் சோ பல புகைப்படங்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க திடீர்னு அவ்வப்போதும் சினிமாவிலையும் வந்துட்டு தலையை காட்டிட்டு போயிடுவாங்க தற்போது வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிப்பதுக்கு இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு அதனாலதான் சின்ன திரையில அதிக அளவுல இவங்க தலையை காட்ட மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல படத்திற்கு தேவனாம் படத்திற்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டால் நான் கவர்ச்சியாக கூட நடிப்பதற்கு தயார் அப்படின்னு ஏற்கனவே இவங்க தெரிவித்திருக்காங்க அது பத்தாதுன்னு தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை நாளுக்கு நாள் வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த புகைப்படங்களும் வர வர வந்துட்டு ரொம்ப கவர்ச்சி ஆகிட்டே போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க ஸோ அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உள்ளாடையே அணியாம ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க என்ன டிடி கவர்ச்சி ஓகே ஆபாசமாவே இறங்கிடுவீங்க போலயே அப்படின்ற மாதிரி இந்த புகைப்படத்துக்கு பல பேர் கமெண்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க பொதுவா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் இல்லைனா நான் கவர்ச்சியாக நடிப்பதற்கு தயார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகைப்படங்களை வெளியிடுவாங்க டிடியும் அதே தான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் காலமா இவங்களுக்கு சின்ன திரையில அந்த அளவுக்கு வேலை இல்லை ஸோ பெரிய திரையிலேயே வந்துட்டு முழுக்க முழுக்க டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்படிப்பட்ட கவச்சியான புகைப்படங்களை டிடி வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே தற்போது சமூக வலைத்தளத்தில் மிகவும் வைரலாகவே பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்